ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ரூபாயில் ஒரு பிசி பில் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பர்ஃபாமன்ஸ் தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் பண்ண அதே மாதிரி தான் பிசி பில் கிட்டத்தட்ட, ஆனால் கேபினெட் மட்டும் கொஞ்சம் வேறு. அப்புறம் இந்த ஆர்ஜிபி கீபோர்டு, அப்புறம் மானிட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்மெட்டிக்காக கொஞ்சம் அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ப்ராசரில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஹைலைட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த i3-10105F இந்த எஃப் சீரிஸ் ப்ராசருக்கு கண்டிப்பாக போன வீடியோ சொன்ன மாதிரி தான் டெடிக்கேட்டடான கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், GT710 2GBக்கான கிராஃபிக்ஸ் கார்டு, போன பில்டு பண்ண அதே கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஏப்பா இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணுற, வேறு கிராஃபிக்ஸ் கார்டே உனக்கு கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டிருக்க பட்ஜெட்டுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சின்ன சின்ன கேம் விளையாண்டு காமிக்கிறேன், அது இல்லாமல் சில டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கேன், அதோட ரிசல்ட்டும் நான் சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிசி பில்டோட 25% ஆஃப் காஸ்ட் வந்து இந்த மானிட்டர் தான் எடுத்திருக்கு. இது வந்து எல்ஜியிலேருந்து 22-inch மானிட்டர், 1080p. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து Vsync-க்கான சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் 75Hz-க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த மானிட்டரில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேபினெட் பற்றி பார்ப்போம். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RGB கேபினெட் தான். முன்னாடி வந்து ஸ்ட்ரிப் வரும், உள்ளே வந்து ஒரு 120mm ஃபேன் வரும், ஆனால் அதுக்கு வந்து RGB லைட் வராது. ஸோ இது வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ், அந்த பக்கம் வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து ஃபைபர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து மெஷ்நெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து ஒரு ஆயில் கூலிங்கோ இல்லை ஏர் கூலிங்கோ இருக்க மாதிரி உங்களுக்கு ப்ராசர் கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், அதே 510ME போன பில்ல யூஸ் பண்ணுது. இது வந்து 9th, 10th, 11th gen ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணும். 11th gen வந்து நீங்கள் வந்து பயோஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேம் வந்து G.Skill 8GB ரேம், போன வாட்டி யூஸ் பண்ண அதே ரேம் தான், கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான். ஒன்றே ஒன்று இந்த பில்டு பண்ணும்போது மிஸ் பண்ணது என்னென்னா, SMBS வாங்காமல் விட்டுட்டோம். எங்கிட்ட இருக்கிற SMBS வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு SMBS வாங்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு மவுஸ் காம்போ. இது வந்து ஆண்ட் ஸ்போர்ட்லேருந்து ஒயர்டு கீபோர்ட் மவுஸ் தான். இது வந்து எல்லாமே மெக்கானிக்கல் கீ ஸ்விட்சஸ் வருது, RGB லைட்டிங்கோட வருது. இது வந்து 3-zone RGB லைட் வந்து இந்த இதில் வருது. இது எல்லாமே நம்ம வந்து லோக்கலில் தான் வாங்கியிருக்கோம், டீலர் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதோட எக்ஸாக்டான காஸ்ட் வந்து நாங்கள் வாங்கும்போது 43,000 மேலே வந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை, ப்ளூடூத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, அது மட்டும் இல்லாமல் இந்த UPS, இது மொத்தம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இது மட்டுமே சாலிடாக 5,000 மேலே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் என்றால் உங்கள் பட்ஜெட் கண்டிப்பாக 40,000 மேலே போயிடும். இல்லை எனக்கு வந்து இது மட்டும் ஓகே எனக்கு வந்து ஒரு சின்ன செட்டப் மட்டும் போதும், மற்ற எதுவும் தேவையில்லைங்கிற பட்சத்தில் இந்த பிசி பில் உங்களால் 40,000 பண்ண முடியும். டீலாக இருந்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தீங்க, ஒரு 2,000-3,000 அதிகமாக வரும். பட் இந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் கண்டிப்பாக இப்போ வாங்க முடியும். ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபாமன்ஸ் பற்றி பேசுவோம். இந்த i3-ல 10105F இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு வந்து 4-core 6-thread வருது. அதாவது i3-லேயே வந்து i5-ஓட கான்ஃபிகரேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி i5-ல வந்து i7-ஓட அந்த 6-core 12-thread வரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி, இதுமாதிரி இதில் வந்து 4-core 8-thread கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பேஸ் பூஸ்ட் கிளாக் பார்த்திங்கன்னா 3.9 GHz. ஸோ இதோட நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, 100V இல்லை ஓவர் வோல்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் இந்த ப்ராசரில், பட் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபாமன்ஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராசரில் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு i5 8th generation சிங்கிள் கோருக்கு இது வந்து மேட்ச் ஆகும், இல்லைன்னா i5 9th கூட இது வந்து சிங்கிள் கோர் மேட்ச் ஆகுது. ஸோ மல்டி கோரில் எது மேட்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். எக்ஸாம்பிளுக்கு போன பிசி பில்லில் நான் பண்ணது நான் சொன்னேன், i5-ல வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து உங்களுக்கு மல்டி கோரில் வந்து பர்ஃபாமன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இதை வந்து டெஸ்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணாமல் இருக்குமா. ஃபஸ்ட்டு வந்து சினி பெஞ்சோட ஸ்கோர் பார்த்துடலாம். இந்த சினி பெஞ்சோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 2125 வந்துருக்கு. ஸோ இது எதுக்கு மேலே இருக்குங்கிறது இப்போ காமிக்குதுன்னா, உங்களுக்கு வந்து i7 6th gen மேலே இருக்குதுன்னு காமிக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பாஸ் மார்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபியூக்கு 10,459 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மற்ற 2D 3D கிராஃபிக்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். சரி, அடுத்து வேறு என்னன்னா சினி பென்ஷன் பண்ணோம்.
சாரி கீக் பெஞ்ச் ரன் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் சிங்கிள் கோர் த்ரெட் வந்து 5068 வந்திருக்கு, அதே மாதிரி மல்டிகோர் வந்து 15736 வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஸ்கோர்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷன்னாலையும் கண்டிப்பாக இது வந்து ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேமிங்கோட இதை வந்து சில ரன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, நல்லா இருக்குங்கிற ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பில்டோட காஸ்ட்டை வந்து கண்டிப்பாக என்னால் கீழே போட முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு என்டையர் செட்டப், இது வந்து உங்களுக்கு சிபியூ மட்டும் வராது, ஃபுல் செட்டப்போட என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் பிளே வந்து நான் ரன் பண்ணுறேன், டாம் ரைடர் 2013 அந்த மாதிரி இது ரன் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விச்சர் 3 ட்ரை தான் பண்ண போகிறேன், எனக்கு விச்சர் 3 கண்டிப்பாக இதில் ரன் ஆகிறது கஷ்டம், இருந்தாலும 720p நம்ம ட்ரை பண்ணலாம். அது போக முடிஞ்சால் வேறு ஏதாவது சின்ன சின்ன கேமும் நான் ரன் பண்ணி அதோட வீடியோ கிளிப்ஸும் போடுறேன். ஸோ வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம், போயிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. Hello? Is someone there? What am I doing? Oh God, this is insane. Dum 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 dum
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிளே எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாம் ரைடரும் சரி இதுவும் சரி ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ரன் பண்ணுச்சு. 1080p டாம் ரைடர் ரன் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. 720p விச்சர் 3 ரன் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 720p கேமிங்க்கு இது இந்த ப்ராசர் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நல்லாயிருக்கு. ப்ராசர்னால கண்டிப்பாக புஷ் பண்ண முடியும், ஆனால் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கம்மியாகிறனால தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் பட்டனாக இருக்கும், அதை அப்படியே ஒரு அமுக்கமிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் முடிச்சா பெல் பட்டனையும் அமுத்திட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ அடுத்த வீடியோ செஞ்சுருக்கீங்க. நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் மிஸ்டேக். பை.